அடுத்து புதிதாக பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இரண்டு மணி நேரத்துக்கு முன்னால் செயல் தலைவர் தம்பி என்று அழைத்துக் கொண்டிருந்த இப்பொழுது என் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய என் தலைவர் இன்றைக்கு பெயரும் சொல்லுகிறேன். என் தலைவர் திரௌபதி மு க ஸ்டாலின் அவர்களே, இப்படி ஒரு அழைப்பு அழைப்பதற்கு உடனால் நான் வாழ்ந்தேனே அது எனக்கு போதும். காரணம், உங்கள் வீட்டுக்கு நான் வந்த பொழுது 62-60 வாக்கில் அரைக்கால் சட்டை குட்டி பனியன் போட்டுக்கொண்டு நானும் முரசுரை செல்வம் உட்கார்ந்திருந்தால் பயந்து பயந்து அந்த பக்கம் ஓடுவீர்கள். ஆனால் என் கண் முன்னால் வளர்ந்து என் தோளுக்கு வந்து தொடனாகி என் தலைக்கு மேல் வந்து எனக்கு தலைவனாகிவிட்டார். மகிழ்ச்சி 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 உள்ளார்ந்த மகிழ்ச்சி. மதிப்புக்குரிய நம்முடைய இனவாக பேராசிரியர் பொதுச் செயலாளர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் சகோதரர் ஐபி அவர்களே, துரைசாமி அவர்களே, சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி எம்பி அவர்களே, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே, சட்டக்கழக செயலாளர்களே, மற்றும் வந்திருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மற்றவர்கள்லாம் பேசினார்கள், ஆனால் என்னால் பேச முடியவில்லை. 1962 இருந்து மேடை மேடையாக பேசி இன்னும் பேசிக்கொண்டிருக்கிற நான் இப்பொழுது பேசுவதற்கு எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. காரணம், என் இதய சுமை இன்னும் கீழே இறங்கவில்லை, என் கண்ணீர் நிற்கவில்லை. ஆனால் காலத்தின் கட்டாயம், இன்றைக்கு நீங்கள் பொதுக்குழு எனக்கும் தலைவருக்கும் ஒரு புதிய பொறுப்பை எங்கள் தலையிலே சுமத்தியிருக்கிறீர்கள். மாபெரும் இயக்கமான 100 கண்ட திராவிட இயக்கத்தில் முப்பெரும் தலைவர்களாக விளங்கக்கூடிய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளரில் அந்த பொருளாளர் தகுதிக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள். நான் அந்த பொருள் அந்த பதவிக்கு தகுதி உடையவன் என்று கருதவில்லை. ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பை தந்த காரணத்தால் அந்த பதவிக்குரிய தகுதியை நான் முயன்று பெற்றுக்கொள்வேன் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை வளர்த்து ஆளாக்கி அரசியல் உருவான என் தலைவர் இன்றைக்கு படுத்திருக்கிற திக்கு நோக்கி வணங்கி உங்கள் அனைவர் வாழ்த்தோடு நான் இந்த பொறுப்பிலே பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது
மிகப்பெரிய ஒரு இயக்கம். எனக்கு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு தளபதி அவர்கள் தலைவராகி இருக்கிறார். இதே போன்று ஒரு 50 ஆண்டு 48 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவரானார் கட்சிக்கு. அதுக்கு முன்னாள் செயலாளர். அந்த பொறுப்பை அவர் ஏற்கிற பொழுது அவரோடு நான் இருந்தவன், அவரோடு பணியாற்றியவன். ஆனால் உன் தந்தையார் அவர்கள் ரெட் கார்பெட்டின் மூலம் நடந்து வந்து அந்த பதவி ஏற்கவில்லை. சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி அதற்கு பிறகு அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். ஏராளமான எதிர்ப்புகள் கட்சியிலேயே. ஆனால் அத்தனை சூறாவளி வென்றார். ஆனால் தளபதி அவர்களே, இத்தனை லட்சம் மக்களை கொண்ட இந்த இயக்கத்தில் யாரிடத்திலும் ஒரு சிறு சலப்பு இல்லாமல், மனக்குறை இல்லாமல், ஒட்டுமொத்தமாக உங்களை ஏகோபித்து தலைவராக்கினார்களே, அந்த கட்டத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த கட்டத்தையும் நினைத்து பார்க்கிறேன். உங்கள் அப்பாவை விட நீ எவ்வளோ புத்தி அதர்ஷ்டசாலி என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நீர் ஏகோபித்து முடிவோடு தலைவரானதால், உன்னோடு உன் தந்தையோடு நடந்து வந்ததால், இன்றைக்கு உன்னோடு நடக்க நான் முயற்சிப்பதால், என்னையும் அந்த ஏகோபித்த நிலைக்கு கொண்டு வந்ததற்காக தளபதி அவர்களுக்கு, இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் அண்ணாவோடு